வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறதும் ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வ்ளாகில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரம்மமுகூர்த்த பூஜையை வந்து துவங்கிட்டு பாப்பா மலைக்கு போயிட்டு வந்த பிரசாதத்தெல்லாம் சாமிக்கிட்ட படைச்சிட்டு அந்த துணிகள்லாம் வந்து எப்படி எடுத்து வைக்கிறது, அவங்க கழட்டியிருந்த மாலையும் வந்து எப்படி நம்ம எடுத்து வைக்கணும், அந்த நாளில் வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு 3 மணி போலவே வந்து எழுந்துட்டேன். நைட்டெல்லாம் வந்து தூக்கமே இல்லை. பாப்பாலாம் வந்து ட்ரெயின் ஏறிட்டாங்கன்னு சொல்லி ஈவினிங் போலவே வந்து கால் பண்ணியிருந்தாங்க. எப்போ வருவாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது மலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க எடுத்துகிட்டு வந்த அரிசியில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து வடை பாயசத்தோடு வந்து சாப்பாடு வந்து ரெடியாக இருக்கும். அவங்க பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே கிச்சன் ரூம்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து ஊற வச்சுட்டேன். வடைக்கு சாம்பாருக்கெலாம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் பிரம்மமுகூர்த்த பூஜைக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாசல்லாம் பெருக்கி அரிசி மாவு கோலம் போடலான்னு சொல்லிட்டு அரிசி மாவு கோலம் தான் வந்து போட்டுருந்தேன். கோலம் போட்டதுக்கப்புறம் நிலைவாசலையும் விளக்கேற்றிட்டு கோலத்து மேலே வைக்க அகல் விளக்கும் ஏற்றி அது மேலே பூவெலாம் டெக்கரேட் பண்ணி அழகாக வாசலை வந்து ரெடி பண்ணியாச்சு. நிலைவாசலும் வந்து அழகாக கோலம்லாம் போட்டு பூவெலாம் வச்சுட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பூஜை அறைக்குள்ளே போயிட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். விநாயகர் ஸ்டிக்கரும் வந்து ஒரு சிஸ்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீஷோவில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதை வந்து நான் ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி வந்து வாங்கினா இதோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லேயும் வந்து எல்லா பழைய பூவும் எடுத்துட்டு பஞ்சபாத்திரம் மணி அதுக்கப்புறம் தீபகொலுசு இதெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கிளம்புறதுக்கு முந்தின நாள் தான் வந்து பூஜை சாமான் எல்லாமே வாஷ் பண்ணதுனால சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு, இதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லிட்டு கையோடு அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஐயப்பன் படத்துக்கு மற்ற எல்லா படத்துக்கும் வந்து பூலாம் வந்து மாற்றிட்டு இருந்தேன். அங்கே மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் ஐயப்பனுக்கு சரணம் சொல்லி பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மட்டும் சரணம் வந்து சொல்லலை. பிரம்மமுகூர்த்தி பூஜையில் அவங்க வந்த பிறகு அவங்க எடுத்துகிட்டு வந்த பிரசாத பொருட்கள் எல்லாமே வச்சு பூஜை பண்ணிவிட்டு சரணம் சொல்லி வந்து பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு பிரம்மமுகூர்த்த விளக்கு அஷ்டலக்ஷ்மி விளக்கு குத்து விளக்குலாம் ஏற்றி பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக வந்து பண்ணியிருந்தேன். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணி புகையும் வீடு முழுக்க காமிச்சிட்டு கையோட சிவபுராணமும் திருப்பாவையோடைய பாடலும் வந்து பாடிட்டு நல்லபடியாக பூஜையும் பண்ணிவிட்டு கிச்சன் ரூம்குள்ளே வந்து சமைக்க வந்து போயாச்சு. இந்த நாள் நைட்டே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அவரைக்காய் கீரைலாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து அப்பா மலைக்கு போயிட்டு வரும்போது காலையில் எழுந்து அப்பா நமக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அம்மா எல்லா சமையல் ஒர்க்கும் வந்து முடிச்சுடுவாங்க, கூட போய் ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக வேறு, இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து பண்ணிவிட்டு நமக்காக என்ன வாங்கிட்டு வராங்கன்னா கிடையாது, அவங்க வந்த பிறகு அவங்க ஃபேஸ்லாம் பார்த்துட்டாலே போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்லேயும் ஓடிட்டே தான் இருக்கும். அப்போ தான் வந்து தெரியும் அம்மா வந்து இவ்வளோ வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே வந்து நம்ம மேலோட்ட வந்து பார்ப்போம், ஆனால் நமக்கு வரும்போது தான் அதோடைய கஷ்டங்கள்லாம் வந்து தெரியும். இவ்வளோ வேலை இருக்குது, சிம்பிளாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவோம், ஆனால் அவ்வளோ வேலைகள் வந்து இருக்கும். அன்றைக்கும் சரி அவங்க என்றைக்கு மாலை போடுறாங்களோ அன்னிலேருந்து நம்ம வீட்லேயும் சரி வேலைகளும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்பா எல்லாருக்கும் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம், நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டோம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் அந்த டேவே நமக்கு. எல்லா ஒர்க்கும் வந்து அப்படியே பண்ணிவிட்டு வெசல் வாஷும் கையோடு வந்து வாஷ் பண்ணிட்டேன். உங்கள் சாமி பார்த்ததே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது இந்த வாட்டி. ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 11 hours நின்றுலாம் சாமிலாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்க்காமலேயும் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் போல் ஒரு 3 o'clock வந்து பம்பாக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் அங்கேருந்து க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. கண்டினியூஸாக பெரிய பாதையில் நடந்துட்டு அந்த க்யூலேயும் நின்று சாமி பார்க்கறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அவங்க பார்ப்பாங்களா இல்லையா என்ன ஏதுன்னே வந்து தெரியல. ஃபோனும் வந்து ரீச் ஆகலை பம்பாக்கு போனதுக்கப்புறம். எனக்கு ஒரு 10 மணி போலலாம் வந்து நான் சரி கால் ட்ரை பண்ண சாமி பார்த்துட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க பம்பாக்கு வந்தோடனே
நைட்டுக்குள்ளே வந்து சாமி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரீச் ஆகாததுனால வந்து என்ன பார்த்துட்டாங்களா என்ன ஏதுன்னே தெரியாமல் சரி ஒரு 10:00 போல் கால் பண்ணியிருந்தோம், இல்லை 18 படிக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே யுவி பாப்பாவும் வந்து கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருந்தால் எனக்கு டேடி வேணும் டேடி பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா வந்துடுவாங்க சாமி பார்த்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி ஒரே அழ திடீர்னு கையெடுத்து கும்பிட்டு சபரிமலை சாஸ்தாவே குருசாமி அப்பா அனன்யா அக்கா எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டா ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏன்னா அழுதுகிட்டே தான் படுத்துட்டு இருந்தா திடீர்னு கையெடுத்து கும்பிட்டோன்னே என்னாச்சு என்ன நடந்ததுன்னு எனக்குமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாமி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி திடீர்னு யுவி பாப்பா கையெடுத்து கும்பிட்டு அழுதாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அழுதுதான் என்னன்னு தெரியல, நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் விடு எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே பேசினவொடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தூங்கிட்டா. நான் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் காலையில் உனக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோடனே அவளும் தூங்கிட்டா. எனக்கு அது மேஜிக் மாதிரி இருந்துச்சு. காலையில் பூஜை பண்ண முதலாம் வந்து ஐயப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு அவருடைய அருளால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து நடந்துச்சு. யுவி பாப்பாவும் காலையில் குடிச்சிட்டு அவங்க அக்கா அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அவங்க அக்காவை பார்த்தோன்னே ஹகிலாம் கொடுத்துட்டு அவங்க அப்பா எப்போ வருவாங்கன்னு நின்று பார்த்துட்டு இருந்தா போனவொடனே ஒரு ஹக் கொடுத்துட்டு கிஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாகிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த டாய்ஸும் வச்சுட்டு எனக்குமே அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அனன்யா பாப்பா கால்லாம் வந்து தொட்டு பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவள் ஃபுல்லாக வந்து இந்த வாட்டி நடந்துகிட்டே தான் போனால், போன வாட்டியாவது அங்கங்கே வந்து தூக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி பாப்பாவும் ஓகே ஆனவொடனே வந்தவுடனே எங்கள் நயன்மா வந்து எல்லாருக்கும் ஆர்த்தி எடுத்துகிட்டு விளக்கும் வந்து ஒரு 3 சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னாங்க. அதையும் பண்ணிவிட்டு மேலே வந்து வந்துட்டாங்க ஹஸ்பண்டும் பாப்பாவும். அவங்க எடுத்துகிட்டு வந்த இருமுடி பையில் வந்து அந்த அரிசி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வந்து பண்ணிவிட்டேன். ரெண்டு பேருடைய அரிசியும் இருந்ததுனால ரெண்டு பேர் பையிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு மீதி இருந்த அரிசியை வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்தும் வந்து வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் பாப்பாவும் குளிச்சுட்டு வந்த பிறகு யுவி பாப்பா வந்து தலையில் கை வச்சுட்டு அந்த அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தாவ. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ஐயப்பனே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க காலுக்கெலாம் வந்து சாம்பிராணி புகை வந்து காட்டியிருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்திருந்த பிரசாதமும் வந்து ஐயப்பன் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கலும் வந்து வச்சு 108 சரணமும் சொல்லி நல்லபடியாக எங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சு கொடுத்த ஐயப்பான்னு சொல்லிட்டு அவருக்கும் நன்றி சொல்லி பூவால் அவருக்கு அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக வந்து பூஜையும் வந்து பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அக்கா வரேன்னு சொல்லிட்டு இவ்வியும் வந்து ஸ்கூல் போல, நான் அக்கா வருவா அக்கா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்ல ட்ரிக்காக இருக்கே லீவ் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு சரி மேம் கிட்ட மட்டும் சொன்னேன். சரி ஓகே மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு, ஏன்னா அவள் ப்ளே ஸ்கூல் தான் போகிறான்ட்டு. அவளுக்கு இன்டர்வியூவும் இருந்துச்சு எல்கேஜிக்காக. சரி சாமியெலாம் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி டிஃபன் லஞ்ச் ரெண்டுமே வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் அனன்யா பாப்பா எனக்கு இட்லியும் வைங்க சாப்பாடும் போடுங்கன்னு சொல்லி சொன்னால், போன வாட்டிலாம் வந்து எனக்கு சாப்பாடு போடுங்க மம்மி இட்லிலாம் வேணாம் அப்படின்னு சொன்னால், இந்த வாட்டி வந்து ஹஸ்பண்ட் நான் போன வாட்டி மாதிரி விடலானும் இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொடி நம்ம கையால் சாப்பிட்டா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு நம்ம கையால் பரிமாறி அவங்க சாப்பிடும் போது அது பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்திருந்த பிரசாதம் நம்ம வீட்டில் செஞ்சுருந்த சக்கரை பொங்கல்லாம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாமே வந்து கையோடு ரெடி பண்ணியும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். மே மலைக்கு போயிட்டு வந்த அன்றைக்கே வந்து மாலையும் வந்து கழட்டி வாங்க பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு கருவறைக்குள்ளே போயிட்டு இந்த வாட்டி மாலை வந்து கழட்டினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சிவனை பக்கத்தில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் போக முடியல ஏன்னா நான் எல்லாருக்குமே பிரசாதம்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்த துணி இருமுடி பையெல்லாம் வந்து எல்லாமே வந்து வாஷிங்க்கு போட்டுருந்தேன் அந்த வேலையே கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த மாலையை வந்து நம்ம பன்னீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு திருநீர் வந்து ஒரு டப்பாவில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாலையை வந்து நம்ம எடுத்து வச்சோன்னா அடுத்த டைம் மாலை போடும் போது அந்த மாலை எடுக்கும்
வைக்கும்போது நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து அந்த மாலையும் வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும். காஞ்ச துணி எல்லாமே வந்து மடித்து கையோடு ஒரு பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு வருடமும் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணி இந்த துணிகள்லாம் துவைச்சி கையோடு வந்து மடித்து வச்சுடுவேன். இதோடு நெக்ஸ்ட் இயர் தான் இந்த பேக் வந்து எடுப்போம். இருக்கும்போது எல்லா துணியும் அகைன் வந்து அலசி அப்படியே வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனும் ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வ்ளாகில் 48வது உடைய பிரம்மமுகூர்த்த பூஜையும் பொங்கலும் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.